நான் எச்சரிக்கிறேன், தமிழ்நாடு போர்க்களமாக மாறும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். யாரை எச்சரிக்கிறாரு, யாரால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும்? இப்போதைக்கு இதை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக மதிப்புக்குரிய அந்த தொழில் திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள், கம்யூனிஸ்டுகள், இவர்கள் எல்லாமே கனிமொழி உட்பட ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இதை தீவிரமாக எதிர்த்தவர்கள். அப்படி வந்து வெறும் 35 மெட்ரிக் டன்னை மட்டும்தான் அங்கே கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தலைமை வழக்கறிஞர், தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் கோர்ட்டில் வாதாடுறாரு. இதில் யார் போய் சொல்றோம் நம்ம நினைக்கிறது? தொடர்ச்சியா இயங்குவதற்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுங்கள் அப்படின்னு தான் மேற்கொண்டு சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் எவ்வளவு நடந்துக்குது நம்மளால பார்க்க முடியும். திருடுங்க, எதையாச்சும் சொத்து அபகரிங்க, எதையாச்சும் பண்ணுங்க, ஆனா இப்ப திருடுங்க, சொத்து அபகரிங்க, கொள்ளடிங்க எல்லாமே சொன்னாங்க. இன்னொரு உயிரை கொன்று இந்த உயிரை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்களா? திமுக ஆதரிச்சுட்டாங்கப்பா, அதுக்காகவே எதிர்க்கணும்னு சொல்லி எடையவே கிடையாது. சமூக வளங்கள் முழுவதுமா திமுக தாங்க பிஜேபியினுடைய மெயின் டீம் அப்படின்னு நீங்க வர்ணிக்கிறீங்க. ஆமா, அது உண்மைதானே. இந்த அனில் அகர்வால், இந்த வேதாந்தா நிறுவன தொடைவர்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். தே ஆர் டைகூன்ஸ், தே ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தே ஆர் கிளாசிக் கிரிமினல். வெளியில் எடுத்து வருவதற்கான நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்டெர்லைட் ஆலையே திறக்கப்படாது, எந்த காரணமும் திறக்கப்படாதுங்கிற இல்ல, அதான் சொல்றேன். ஆட்சிக்கு எப்ப வருவார்? 2ஆம் தேதி வரல, 2ஆம் தேதி எழுத்து வருவாரா? வருவாரா? எனக்கு என்னவோ வாங்குது மக்களோட உயிர் உனக்கு முக்கியம் தான். வாழையை கொடுத்துட்டு அரசியலமையாக்கிட்டு விலைக்கு வேண்டியது. நீ எதுக்கு நான் தான் பண்ணுவேன் நினைக்கிறேன். நீ உள்ள இருக்கிற காப்பர் உனக்கு தேவைப்படுது. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர், மதிப்பிற்குரிய திரு துருவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நரம்ப நலமாக இருக்கேன். நல்லது. சமீபத்தில் இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறக்கலாம். எதற்காக திறக்கலாம் அப்படின்னா, ஆக்சிஜன் உற்பத்திக்கு மட்டும் அதை வந்து அனுமதி கொடுத்து அரசினுடைய மேற்பார்வையின் கீழே திறக்கலாம் அப்படின்னு ஒருமித்த குரலோடு தமிழகத்தின் எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் அப்படின்னு அனைவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடாக திரு சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கையில் பல விஷயங்கள் முன்னெடுத்து சொல்கிறாரு. ஆனால் இறுதியில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எச்சரிக்கிறேன், தமிழ்நாடு போர்க்களமாக மாறும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். யாரை எச்சரிக்கிறாரு, யாரால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும்? இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த அறிக்கையின் இறுதி வரிகள் எச்சரிப்பது அப்படிங்கிறது வந்து இந்த அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு விடப்படுகிற எச்சரிக்கை தான். அதை யார் திறக்க வேண்டும் என்று தீவிரமாக வலியுறுத்துகிறார்களோ அவர்களுக்கு விடுக்கப்படுகிற எச்சரிக்கை தான். எல்லாருமே சீமானவங்க தவிர எல்லாருமே திறக்கணும்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் எச்சரிக்கை இல்லை, அதுதான் அது அரசியல் கட்சிகளோட முடிவாக தான் நான் பார்க்கிறேனே ஒழிய, அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் அந்த ஆலையை சுற்றி வசிக்கக்கூடிய பூர்வீக மக்களுடைய முடிவாக எல்லாம் நாங்கள் பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற செய்தியாளர்களோடு நாம் பேசும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஸ்டெர்லைட் திறப்பிற்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழு கூட எதிர்த்திருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக இப்போது அந்த இப்போ இப்படி எடுத்துட்டோம்னா, அந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள், இப்போது நமக்கு எழுகிற கேள்வி என்னென்னா, கனிமொழி அவர்களை ஆளுநர் போல மத்திய அரசு நேரடியாக நியமித்ததா, அல்லது அந்த மக்களிடத்தில் வாக்கு கேட்டவர்கள் வாக்கு செலுத்தி இவர்கள் வெற்றியடைந்தார்களா அப்படிங்கிறது தான். இப்போ உண்மையிலேயே மக்களுடைய முடிவுக்கு மதிப்பு கொடுக்கணும், தனக்கு வாக்கு செலுத்தினவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா மக்களுடைய பக்கம்தான் கனிமொழி அவர்கள் நின்றிருக்கணும், மற்ற அரசியல் கட்சிகளும் நின்றிருக்கணும். ஆனால் அதுபோல் அவங்க நிற்கலை. இன்னும் சொல்லப்போனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இதை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக மதிப்பிற்குரிய அந்த தொழில் திருமாவளவன் அவர்கள், வைகோ அவர்கள், கம்யூனிஸ்டுகள், இவர்கள் எல்லாமே
கனிமொழி உட்பட ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக இதை தீவிரமாக எதிர்த்தவர்கள் தான், இது கூடாதுன்னு சொன்னவர்கள் தான். ஒரு இரவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மத்திய அரசினுடைய அழுத்தம், ஏதோ ஒரு அழுத்தத்திற்கு இவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய சுய லாபத்திற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க முடியும். இல்லை, சுய லாபம்னு நீங்கள் சொல்கிறது வந்து எல்லா கட்சியினரையும் சீமாவளை தவிர அத்தனை பேரையும் கொச்சைப்படுத்துறதா இல்லையா? அவங்கள மட்டும் புனிதப்படுத்திக்கிறாங்க? இல்லை, புனிதப்படுத்துகிற மாதிரி சொல்லலை. நீங்கள் ஒரு பிறழ்வு, ஒரு மிகப்பெரிய பிறழ்வு, வேண்டாம்ங்கிற எதிர் நிலைப்பாடு, ஒரு இரவில் வேணுங்கிற நிலைப்பாடு, இந்த பிறழ்வுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும். காரணம் கொரோனாவுடைய சூழல் தான். இவங்க காரணம் நான் சொல்லிடுறேன், கொரோனா கட்டுக்கடங்காமல் பரவிக்கிட்டு இருக்கு, மக்கள் அனைவருக்கும் ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கிற போது, ஒரு ஆலையில் அதுவும் ஆக்சிஜனுக்கு மட்டுமான அனுமதியை கொடுக்கணும். இத்தனை ஆண்டுகாலமாக கடுமையாக எடுத்து வர வைகோவலே சொல்கிறாரு, ஆலையில் ஆக்சிஜனுக்கு மட்டும்தான் அனுமதி, அதை தாண்டி ஒரு துளி கூட தாமரை உற்பத்திக்கோ அல்லது செல்லட்டினுடைய மற்ற நிர்வாகத்துக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்தியா வந்து ஆக்சிஜனை உபரியாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு தான். அப்படி உபரியாக உற்பத்தி செய்ததால் தான் வெளிநாடுகளுக்கு இவர்களால் இந்த வருடத்தினுடைய முதல் மாதங்கள் வரை ஏற்றுமதி செய்ய முடிந்தது. ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவில் ஸ்டெர்லைட் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் உண்டு. அதே போல இந்த உருக்காலைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய முடியும். இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை உங்களுக்கு மெடிக்கல் ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ண முடியும். இது எல்லா இடங்களையும் நடக்குது. சேலம் உருக்காலைகள் இருக்கு, சென்னையில் இருக்கு, இன்னும் எத்தனையோ இடங்கள்ல இருக்கு. ஏன் இந்த வேதாந்த நிறுவனம், இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் இந்தியாவில் பல பல மாநிலங்களில் தங்களுடைய தொழிற்சாலை நிறுவி இருக்கிறார்கள். குறிப்பாக ஒடிசால இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, ஜார்க்கண்ட்ல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு, கோவால இருக்கு, கர்நாடகால இருக்கு. இங்கெல்லாம் இவர்கள் இந்த வேலையை செய்யலாம் இல்லையா? இப்போ நான் என்ன கேட்கிறேன், நல்லெண்ண அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் ஆக்சிஜன் தயாரிப்பதற்காக நாங்கள் இதை கோர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நல்லெண்ண அடிப்படையில் அங்கு நீங்க கோர்றீங்க அப்படின்னா, அந்த நிலத்தினுடைய காற்றை மாசுபடுத்தியது நீங்கள் தான். அந்த நிலத்தில் இத்தனை ஆண்டு காலமும் மக்கள் அனுபவிக்கக்கூடிய சொல்லண்ண முடியா நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் இந்த ஆலை தான். சாதாரண மூச்சுத்திணறிலிருந்து புற்றுநோய் வரை, இன்னும் சொல்ல போனால் ஸ்டெர்லைட் இயங்குகிற வரை தூத்துக்குடிக்குள்ளாக இருந்த அந்த ஃபார்மசி இருக்கு இல்லையா, மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம். தெருவுக்கு 4 இருக்கும், தெருவுக்கு 8 இருக்கும். ஆனால் ஸ்டெர்லைட் க்ளோஸ் பண்ணிட்டு போன பிறகு அந்த அது அப்படியே பாதியாக குறைஞ்சது. மருந்து வியாபாரம் அங்கே பெரிய அளவில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட் மூடப்பட்டதற்கு பிறகாக எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகள், காற்றில் வாயு, ஆர்சனிக் வாயு, லெட் வாயு, இதெல்லாம் அங்க குறைஞ்சிருக்கு, சுற்றுச்சூழல் மேம்பட்டு வருது. ஆமா, ஏன்னா அவங்க உற்பத்தி செய்யல. இல்ல, அதுதான் சொல்றேன், அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ ஆக்சிஜன் வந்து தட்டுப்பாடு அப்படின்னா, இந்தியாவில் ஒரு வெல் மாடல் அப்படின்னா இந்த கொரோனா பொறுத்த வரைக்கும் கேரளா தான். கேரளா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்க கிட்ட ஆக்சிஜன் கையிருப்பு தேவைக்கு அதிகமாகவே பல மடங்கு இருக்கு. இதை அவர்கள் எங்கிருந்து தொடங்கினாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, முதல் அலை பரவுகிற போதே அது குறித்த விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் மிக தீவிரமாக இதில் வேலை செஞ்சாங்க. அவங்க மற்ற இடங்கள் எல்லாம் டெஸ்ட்டை நிப்பாட்டும் போது கூட அவங்க டெஸ்ட்டை நிப்பாட்டல, அதே சமயம் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி கொண்டே போய் கொண்டிருந்தார்கள். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுமே கேரளா மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள். செய்ய வேண்டிய காலகட்டத்தில் செய்யறதை விட்டுட்டு இந்தியாவில் ஸ்டெர்லைட்ல மட்டும்தான் ஆக்சிஜன் உற்பத்தி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறது ரொம்ப மோசமானது. இன்னும் அபத்தமான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், இதுல இருக்கிற உண்மைகள் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் தமிழகத்தினுடைய தலைமை வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டெர்லைட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சிஜன் வந்து 92-93% மட்டும்தான் தூய்மையானது. ஆனால் மெடிக்கல் பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜன் 99.4% தூய்மையானதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 1035 மெட்ரிக் டன் அங்கே வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா, அந்த ஆக்சிஜனை நீங்கள் லிக்விடாக கன்வெர்ட் பண்ணும்போது, ஏன் லிக்விடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக கன்வெர்ட் பண்ணுவீங்க, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்காக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அப்படி வந்து வெறும் 35 மெட்ரிக் டன்னை மட்டும்தான் அங்கே கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தலைமை வழக்கறிஞர், தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் கோர்ட்டில் வாதாடுறாரு. இப்போ இதில் யார் பொய் சொல்கிறோம் நம்ம நினைக்கிறது? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு பொய்களை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படியேனும் புறவாசல் வழியாக நுழைந்து இந்த ஆலையை திறந்து விடணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? அதுக்கு எதுக்காக எல்லா கட்சியும் துணை நிற்கணும்னு நினைக்கிறேன்? ஒரு ஆலைக்காக எல்லா கட்சியும் துணை நிற்கணும். அதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இதை ஆதரித்த பெரும்பான்மையான கட்சிகள் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், திமுக வை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குது, அதுக்கு நிறைய காரணங்கள் அவங்க தரப்படுறாங்க. சொல்லிடுறேன், திருமாவளவர்கள் ஒவ்வாமையோடு ஏற்கிறோம் அப்படிங்கிறத, ஒவ்வாமைங்கிறத தாண்டி நெருடலோ
நெருடலோடு உறுத்தலோடு இதை ஏற்கிறோம்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நெருடலோடும் உறுத்தலோடும் ஏன் நீங்க அதை ஏற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ பல இடங்களில் உங்களால் ஆக்சிஜன் செய்ய முடியும் அப்படிங்கிற போது அரசு எப்படி சொட்டு மருந்து குறித்த இந்த தடுப்பு மருந்து குறித்த ஒரு விழிப்புணர்வை நடிகர் விவேக் வரைக்கும் முயற்சி செய்து மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ, அதுபோலவே இந்த ஆக்சிஜன் தயாரிப்பு ஆக்சிஜன் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு ஏன் நீங்கள் வழங்கலன்னு ஒன்று இருக்கு, நீங்கள் ஏன் சொல்லலைன்னு ஒன்று இருக்கு. அதே அதை தாண்டி இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வரும்னு உங்களுக்கு தெரியும் தானே, தெரிந்த பொழுது நீங்கள் ஏன் வந்து ஆக்சிஜன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க, ஏன் ஆக்சிஜன் சப்ளைவை இங்கே அதிகம் நீங்கள் படுத்தலை. இன்னமும் சொல்ல போனா பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இன்னும் அப்படியே மூடி தான் கிடக்கு. இல்லை, நீங்கள் சொன்னது வாதம் சரியான வாதம். சமீபத்தில் கூட திருச்சி சிவா அவர்கள் பெல் நிறுவனத்தை திருச்சியில் இருக்கிறத திறக்கணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு ஜவடேகர்கிட்ட. என்னுடைய வாதம் என்னன்னா, இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக அனைத்து மக்களுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய சூழலில் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு என்ன பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பெரிய நம்ம பண்ணீங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்டெர்லைட்டினுடைய வரலாறு புரிஞ்சுக்கணும். அது வந்து அங்கு தொடங்கப்பட்டதும் சரி, அங்கு எழுப்பப்பட்டதும் சரி, மிக தீவிரமாக சுற்றுச்சூழல் விதிகளை எதிர்த்து தான் தொடங்கப்பட்டது. மன்னார் வளைகுடா இருக்கிற பகுதியில் தொடங்கப்பட்டது, மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பில் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 250 மீட்டர் வனம் போல மரங்கள் வைக்கணும்னு சொல்லும்போது வெறும் 25 மீட்டர் மட்டும் வைத்து இது பண்ணப்பட்டது. அதே போல வந்து அங்கே வந்து அந்த ஆலை இயங்குகிற போது நீங்களே சொன்னபடி காற்று மாசுபாடு இருந்தது, மக்கள் அவ்வளவு நோய்பட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிறது வெல்ல முடியாதது அல்ல. உலகம் முழுவதும் பல நாடுகள் வென்று இன்றைக்கு நல்ல முறையில் இருக்கிறாங்க. மனித குலம் எத்தனையோ தொற்றுகளை கண்டு வந்திருக்கு, எத்தனையோ நோய்களை நோய் பரவல்களை கண்டு வந்திருக்கு. இந்த நிலை நாளைக்கு மாறும். மனித குலம் உத்வேகத்தோடும் நன்னம்பிக்கையோடும் இதை எதிர்கொள்ளும் என்றால் இந்த நிலை நாளைக்கு மாறும். இந்த ஒரு சாதாரணமான ஒரு இடைநிலையில் வரக்கூடிய இந்த சிக்கலுக்காக தலைமுறை தலைமுறையாக பாதிக்கப்படக்கூடிய நோய்களை தரக்கூடிய கருகலைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலையை நீங்க ஏன் மறுபடியும் இயக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப அது மாசத்துக்கு மட்டும்தான் அனுமதி, வெறும் 4 மாசம் அனுமதி இல்லவே இல்ல, அங்கதான் பிரச்சனை இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஆலை திறக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் அவங்க கொடுத்த பிரேயர்ஸ் இருக்குல்ல, அந்த பிரேயர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கணும், தென் ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும் இப்படின்னு சொல்லி நிறைய பார்ட் கொடுக்குறாங்க. இப்போ அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தீங்கன்னா நீங்க உற்பத்தியை தொடங்குறதுக்கே 2 வாரத்திலிருந்து 1 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. அதை தாண்டி ஸ்டெர்லைட்ல வந்து இந்த அளவிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய, இவங்க சொல்லக்கூடிய இந்த 1000 மெட்ரிக் டன் அளவிற்கு உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, இல்லைன்னு தான் நமக்கு பதில் வருது. அதை தாண்டி அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க இந்த இடத்தை தொடங்குறதா அவங்களோட குறிக்கோளா இருக்கு, தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு என்ன நடக்கும்னா, படிப்படியா இங்க பாருங்க நாங்க ஆக்சிஜன் உற்பத்தி பண்றோம், நாங்க நல்ல அடிப்படையில் உற்பத்தி பண்றோம், நாங்க மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், எங்களுக்கு இலவசமா கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க. அததான் சொல்றேன், எங்களுக்கு தொடர்ச்சியா இயங்குவதற்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுங்கள் அப்படின்னு தான் இந்த இது வந்து மேற்கொண்டு சொல்லி. ஏன்னா உச்சநீதிமன்றம் எவ்வளவு ஃபேவரா உங்களுக்கு நடந்துக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியும். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பண்ற அட்வைஸ் வந்து மக்களுக்கு இனிக்க பண்ணுவாங்க, மக்களுடைய சார்பாக நின்று அட்வைஸ் பண்ற போல பண்ணுவாங்க. ஆனா தீர்ப்பு யாரு கொடுப்பாங்க, பெருமுதலாளிகளுக்கும் பெரிய அரசியல்வாதிகளுக்கும் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இதுதான் இன்றைய வரைக்கும் வரல. நான் என்ன கேக்குறேன், உச்சநீதிமன்றத்திற்கு ஏன் இதில் இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கறத நமக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி. டெல்லி உயர்நீதிமன்றம் சமீபத்தில் அளித்த தீர்ப்பு நீங்க பார்த்திருப்பீங்க, திருடுங்க, எதையாச்சும் சொத்து அபகரிங்க, எதையாச்சும் பண்ணுங்க, ஆனா இப்ப ஆசன திருடுங்க, சொத்து அபகரிங்க, கொள்ளையடிங்க எல்லாமே சொன்னாங்க. இன்னொரு உயிரை கொன்று இந்த உயிரை காப்பாத்துங்கன்னு சொன்னாங்களா, நீதியும் அதை சொல்லாத மருத்துவமும் உள்ளே வந்துவிடும் என்று வாக்கு வாங்கிய இதே திமுக பிஜேபியை இப்பொழுது சிவப்பு கம்பளம் போட்டு உள்ளே வரவேற்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த அனில் அகர்வால், இந்த வேதாந்தா நிறுவன துணைவர்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். They are tycoons, they are industrialists, they are கிளாசிக் கிரிமினல்ஸ். அவர்களோட இவங்களுக்கு புறவாசல் வழியாக ஒப்பந்தம் இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன் கடுமையா. இப்பயும் மக்களுக்காக தான் அவங்க சொல்றாங்க, கனிமொழி அம்மா சொல்றாங்க, மக்களுக்காக தான், அதே மக்கள், அதே தூத்துக்குடி மக்களுக்காகத்தான் ஆலையை திறக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். தூத்துக்குடியில் இருக்கிற மக்களும் திறக்க வேண்டாம் தானே சொல்றாங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க எனக்கு அருள், ஆக்சிஜனை தூத்துக்குடியில மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியுமா சொல்லுங்க, அந்த 1000 மெட்ரிக் டன் அதை பண்ணா அது பயன்படுத்தவே மாட்டாங்களா இந்த மக்களுக்கு, நீங்க ஒரு உயிரை காப்பாத்தல அப்படி நீங்க பயன்படுத்தினால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியில் எடுத்துவதற்கு வருவதற்கான ஆக்சிஜன் கண்டெய்னர் உங்கள்ட்டே இருக்கா,
நீங்கள் மூடணுமா வேண்டாம் மூடுறது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தலை, ஆனால் திறக்கிறதுக்கு நீங்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறீங்க. அந்த கருப்பு கேட்பு கூட்டத்திலையுமே வந்து நாம் தமிழர் கட்சி, விசிக உள்ளிட்டவர்களை நீங்கள் வந்து நிராகரிச்சுட்டு நீங்கள் நடத்துகிறீங்க. உங்களுக்கு ஆதரவாக கருத்து சொல்லக்கூடியவர்களை மட்டும் அழைத்து நடத்துறீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரு 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 அபரிவிதமான ஒரு பிறழ்வு நடக்குது அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு அழுத்தம் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். அந்த இவர்கள் புரிந்து இப்ப அந்த அழுத்தம் வந்து புறத்திலிருந்து வரல, இயற்கையிலிருந்து வருதுங்கிறாங்க. இயற்கையிலிருந்து வரல, ஒரு அன்கண்டிஷனல் சிச்சுவேஷன் சார். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 6000 கேஸ் வந்து இன்னைக்கு 15000 கேஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்தியா இஸ் இன் மெடிக்கல் கிரைசிஸ், அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை நான் முடிவு எடுத்துதான் ஆகணும். நான் அதைத்தான் சொல்றேன். அங்க மருத்துவம் என்ன, மரணத்திற்கு மரணம் பதிலாகாது. அருள், நீங்க வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆபத்துகளை உண்டு செய்துவிட்டு இந்த மக்களிடமிருந்து நாங்கள் இந்த மக்களிடமிருந்து பெறப்படுற விஷயங்களை வச்சு இன்னொரு மக்களை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது நியாயமும் ஆகாது, நீதியும் ஆகாது. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட அதை தான் கேட்குறேன். நீங்க இதே வேதாந்தா நபிபியால இருக்கு, இதே வேதாந்தா ஜிம்பாபேல இருக்கு, இதே வேதாந்தா ஸ்டெர்லைட்ல என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நபிபியாலையும் செஞ்சாங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் 11-12 மாநிலங்களில் இருக்குது இதே நிறுவனம், அங்கெல்லாம் செய்ய வேண்டியதானே. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சேலம் உருக்காலைகள், சென்னையில் இங்கே இருக்கிற எண்ணூரில் இருக்கக்கூடிய ஆலைகள், எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணலாமே. நீங்கள் ஏன் ஸ்டெர்லைட்டை மட்டுமே கார்னர் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். ஸ்டெர்லைட்டை மட்டும் திறக்க வேண்டிய அவசியம் என்ன வருதுன்னு நான் கேட்குறேன். ஸ்டெர்லைட்டை தயாரிக்க முடியாதுன்னு அரசு தலைமை வழக்கறிஞர் சொன்ன பிறகும், அங்கே வரக்கூடியது பயனற்றது என்று சொன்ன பிறகும், அதை சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகும், இவ்வளவு நடந்த பிறகும் நீங்கள் ஏன் அதை திறக்க வேண்டும் என்று இவ்வளவு ஒத்த காலில் நிற்கிறீங்க? ஏன் நிற்கிறீங்க? அதில் அப்படி திறக்கணும்னு சொல்றதுக்கு திமுகவிற்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் அப்படின்னு அழுத்தம் நீங்க நினைக்கிறீங்க? கட்டாயமா அவங்களுடைய லாபமாக இருக்கலாம், அதிகார அழுத்தமாக இருக்கலாம். இவர்கள் கடந்த காலம் வரலாறு அப்படிதானே, ஒருத்தவங்களை எதிர்ப்பாங்க, பிறகு அவங்களுடைய தங்களுடைய சுய லாபத்தை சொல்லியிருக்காரு. திரு ஸ்டாலின் இப்ப சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்டெர்லைட் ஆலையே திறக்கப்படாது, எந்த காரணத்துக்கும் திறக்கப்படாதுங்கிறார். இல்ல அதான் சொல்றேன், ஆட்சிக்கு எப்போ வருவார்? 2nd தேதி வந்துருவார்ல, 2nd தேதி எழுத்து போட்டிடுவாரா? ஒரு வருவாரா? அது வருவாரா வர்றாரான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை வர்றாருன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 2nd தேதியே எடுத்து போட்டிருவாங்களா? ஏங்க, இந்த ஆலை இயங்குறதுக்கே, சரிவர இயங்குறதுக்கே, ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்குறதுக்கே 9 மாதம் ஆகும்னு இன்னொரு தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளவு நாள் இழுத்துட்டு இருப்பீங்க? நான் உச்சநீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றம் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிற போது, அரசு ஆதரவாக இருக்கிற போது நான் திறந்து விட்டு உற்பத்தியை தொடங்கிட்டேன் அப்படின்னா மறுபடியும் வந்து நான் ஸ்டே கேட்டு அதை இழுப்பேன், மறுபடியும் வந்து எனக்கு இங்கே வேற வேற உற்பத்தி செய்ய வேண்டியது இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்போ நாங்கள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா? அரசினுடைய அனுசரணையோடு திறந்து விட்டு, அரசினுடைய காவலோடு திறந்து விட்டு, அரசு பார்க்க திறந்து விட்டு நீங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டே இருப்பீங்க, மக்களை மறுபடியும் வந்தா சுட்டுக் கொள்வீங்களா? நான் சொல்றேன், திட்டமிட்டு ஒரு கலவர சூழலை இந்த அரசு உருவாக்குது. தூத்துக்குடியில் எது ஏற்கனவே நடந்த கலவரம் உங்களுக்கு நினைவு இருக்கு இல்லையா? இப்ப மறுபடியும் நீங்க திறக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுல எதிர இருக்கிற மனநிலையில் இருக்கிற மக்கள் போராட வருவாங்க, கூட்டமா வருவாங்க. அப்ப கொரோனா பரவாதா? அப்போ பரவாதா? நான் கேட்குறேன், நீங்கள் வேணுங்கன்னே ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்காக வேலைகளை, முயற்சிகளை செய்து கொண்டிருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு. இந்த 13 பேரை சுட்டுக் கொள்கிற போது நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் இந்த முதலமைச்சர். அந்த அளவில் தான், அந்த விதத்தில் தான் அவர் ஸ்டெர்லைட் பிரச்சனையை அணுகிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார்கள் தலைமை நீதிபதிகள், அவர்களுக்கு ஸ்டெர்லைட் வரலாறு பற்றி என்ன தெரியும்? என்ன தெரியுங்க? இப்போது உங்களுடைய அறிக்கையில், திருசிமா அறிக்கையில், சட்டம் ஒழுங்கு சீர்கேட வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா யாரை மையமாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு சீர் கெட்டிருக்கா இல்லையா? ஏற்கனவே அங்கே சீர் கெட்டிருக்கா இல்லையா? சீர் கெட்டதுனால தான் 13 பேர் செற்று போனார்கள், 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையை, ஒரு கலவர சூழலை அந்த மக்களுடைய மனநிலைக்கு எதிராக உருவாக்காதீர்கள் என்பதுதான் நம்முடைய உங்களுடைய அறிக்கையை படிக்கும் போது பதற்றமாகவே இருக்கு. அவர்களுக்கு பயம் வரதான் செய்யும், பதற்றம் வரதான் செய்யும். அதுக்கு நம்ம ஒன்றும், நம்ம வந்து மக்களின் மனசாட்சியாக பேசுகிற போது ஏன் அந்த அளவுக்கு அதுல காட்டமான வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா, பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து மெயின் லேயரில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம், விவசாயிகள் போராடிக்கிட்டு இருப்பான், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுவீங்க, 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து கொண்டு இருப்பார்கள், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் மேற்கு வங்கத்துக்கு வந்து கடந்த நூற்றாண்டின் சட்டங்கள் இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாதுன்னு பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் அதே போல் வந்து புதிய கல்விக் கொள்கை தமிழை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் மேடையில் வந்து நடந்துகிட்டே இருக்கும், மேடையில் வந்து தமிழ் வந்து ரொம்ப தொன்மையான மொழி, அது பாராட்டக்கூடிய மொழி, அது புகழ்பெற்ற மொழி அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப நாடே வந்து ஒட்டுமொத்தமா உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு, கொரோனாவினுடைய பேரழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு இந்தியா சாட்சி என்று அவர்கள் வெளியிட்டிருக்காங்க கருத்துக்களை. இந்த அளவிற்கு பெட்ல படுக்க முடியாம 2 பேர் படுத்திருக்காங்க, ஆம்புலன்ஸ்ல இருந்து பிணம் தவறி கீழே விழுகுது, ஒரு கணவனை மனைவி வாய் வயிற்று ஊதி மூச்சு காற்ற மாத்துறாங்க, மூச்சு திணறி மருத்துவமனை வாசல்ல செத்து போறாங்க. எரிக்கிறதுக்கு சுடுகாடு இல்லை,
பொது இடங்களில் டென்ட் கட்டி வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. தனியார் இடங்களில் எரிங்கன்னு சொல்கிறாங்க. எரிச்சு எரிச்சு அந்த ட்ரேவோட உலோக கம்பி உருகி ஊத்துதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கு நாடு. இப்படி இருக்கும்போது உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியா கொரோனாவை சிறப்பாக கையாளுகிறது அப்படின்னு நீங்கள் பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பச்சை அநாகரிகம். இதெல்லாம் இந்த வேலையை நாங்கள் செய்யறதுக்கு விரும்பல. மக்கள் ஒண்ணுக்காக போராடிட்டு இருக்கும்போது இதுல நல்லது கிடைக்கும்னு டைவெர்ட் பண்றதுக்கு விரும்பல. இந்த செகண்ட் லேயர் பாலிடிக்ஸ் எங்களோட அல்ல. மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதற்கு தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். இவங்களுடைய பெருமுதலாளிகளுக்கு இவங்களுடைய லாபத்திற்காகவோ இவங்களுடைய அரசு நடக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம அரசையும் நடத்த முடியாது, கட்சியும் நடத்த முடியாது. இல்லை, ஒரு நீங்கள் திரும்ப திரும்ப அதே இடத்த வரீங்க. நான் திருப்பி அதே கேள்வியே கேட்குறேன். இன்னைக்கு ஒரு ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த பேண்டமிக்கான சுச்சுவேஷன் நீங்கள் குறைபாடு இருக்குன்னா நீங்கள் தீர்வை சொல்லணும்ல. இங்கேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு மிக தெளிவாக நாங்கள் தீர்வை சொல்வதை தாண்டி இந்த துறையில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கருத்துக்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலியல் அறிஞர்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சுந்தரராஜன் இருக்கார். அவருடைய கருத்து சுந்தர் அவருடைய கருத்து என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். இதை தாண்டி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கேரளா ஒன்றும் இந்த வேலையை பண்ணலையே. கேரளா வந்து இந்த சுச்சுவேஷனை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்களே. அவங்களுக்கு இருந்த திட்ட நோக்கங்கள் உங்களுக்கு இருந்ததா? கிடையாது. நீங்கள் என்ன தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு கடைசியாக வந்து எனக்கு என்னவோ ஸ்டெர்லைட்டை திறக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த டிலேவே இவங்க பண்ண மாதிரி எனக்கு தோணுது. திறக்க அதுதான் தெரியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, அதீத கற்பனை போல தெரியுது. கற்பனை எல்லாம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஸ்டெர்லைட்டுங்கிற ஒரு ஒரு ஆலை, ஒரு தொழிற்சாலை, இந்தியாவில் எண்ணற்ற தொழிற்சாலைகள் இருக்கு. இந்தியா முழுவதும் கொரோனா இருக்கு. டெல்லிக்கு தேவைப்படுது ஆக்சிஜன். இந்தியாவிலேயே தலைநகர் டெல்லிக்கு தேவைப்படுது. டெல்லியை டெல்லி வந்து மேற்கு வங்கத்திலையும் ஒரிசாலையும் ஆக்சிஜன் வாங்கிட்டு இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன்ல பிரச்சனை இருக்கு, அதனால இன்சஃபிஷியன்டா எங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. டெல்லிக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யாமல் டெல்லியிலிருந்து 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் கடை கோடியில் இருக்கிற தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்ல நீங்க ஆக்சிஜன் எடுக்கணும்னு நீங்க திட்டம் போடுறீங்கன்னா, நீங்க கிரிஜா வைத்தியநாதனை எதற்கு பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைவராக நியமித்தீர்கள்? நீங்க சொல்லுங்க, மத்திய அரசு ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து வக்காலத்து வாங்குது? நீதிபதிகள் ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறார்கள்? ஏங்க ஸ்டெர்லைட்டை விட்டுருங்க, ஸ்டெர்லைட் ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கங்க. நீங்க இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. முடியாத ஒரு அரசால ஸ்டெர்லைட் ஒன்று இல்லப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஹேண்டில் பண்ணுங்க. இருக்கு அப்படின்னா இவ்வளவு ஆபத்துகள் நிறைந்ததுக்குள்ளாக போய் நீங்க மறுபடியும் அந்த மக்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது. இப்போ நான் குறிப்பா நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னதுனால நான் சொல்றேன், திமுக சார்பாக என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத குறித்தும் திமுக சார்பாக இருக்கிறவங்க போட்டிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரே ஒரு முறை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக அமைச்சர் கருத்துக்களாக சொல்றாங்க, ஆக்சிஜன் தயாரிக்க மட்டுமே இந்த அனுமதி, வேறு எந்த வடிவிலும் ஸ்டெர்லைட் ஆலை இயக்கக்கூடாது. ஒன்று, ஆக்சிஜன் மட்டுமே தயாரிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் குழுவில் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள், ஸ்டெர்லைட் போராட்ட குழு, சுற்றுச்சூழல் அமைப்பு பிரதிநிதிகள் இடம்பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக்சிஜன் தயாரிக்க வழங்கக்கூடிய அனுமதியை எக்காரணம் கொண்டும் முன்னுதாரணமாக வைத்து ஆலையை நிரந்தரமாக இயக்க அனுமதி கோரக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு ரொம்ப காத்திரமா உத்தரவாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களை காத்திட்டு ஆக்சிஜன் தயாரிப்பது குறித்து மனிதநேயத்தின் அடிப்படையில் நாம் எடுக்க வேண்டிய முடிவுதானே தவிர ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து இயக்குவது அல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல என்ன குழப்பம் இருக்கு? இந்த அறிக்கைகள் எல்லாமே வார்த்தையளவுதான் இருக்கும். நீங்க அது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. இப்போ வரைக்குமே முதல்ல உச்சநீதிமன்றம் அதை டீல் பண்ணுறதே பெரிய தப்பு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான இவங்க இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த வரிசை அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, இது நடக்கும்னு யார் கண்காணிப்பான்னு ஒன்று இருக்குது. ஃபேக்ட்ரி என்னோடய ஃபேக்ட்ரி, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா நியாயமாக இப்படியே வச்சுப்போமே. இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவ்வளோ பேசுகிறவங்க ஸ்டெர்லைட்டை ஏன் அரசுடைமையாகணும்னு பேசலை? பிரச்சனை என்னப்போ தமிழக அரசு கேட்குது நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வேதாந்தா என்ன சொல்லுது? எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட நிபுணர்கள் நிபுணத்துவம் பெற்ற ஆட்கள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசு இதே துறையில் நிபுணத்துவம் பெற்ற எண்ணற்ற தொழிற்சாலைகளின் இந்தியா முழுமைக்கும் வேலை செய்கிற ஆட்களை ஒப்பந்த அடிப்படையில் கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு பணி கொடுத்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய முடியாதா? உண்மையிலேயே வேதாந்தா நல்லெண்ண அடிப்படையில் மக்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு ஆக்சிஜனை தயாரிக்கிறது என்றால் இந்த ஃபேக்ட்ரியை நீ வச்சுக்கோ, இந்த ஃபேக்டரியில் நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ, நீ உற்பத்தி பண்ணிக்கோ, நீ மக்களுக்கு கொடுத்துக்கோன்னு விலைக்கு சொல்லுங்க, எழுதி கொடுக்க சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்தில் ஆபத்தான ப்ராசஸ் நாங்கள் தான் பண்ண முடியும், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்காங்கன்ற என்னங்க இது பேச்சு? இது 135 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், அதுவும் இந்த குறிப்பிட்ட துறையில் இருக்கக்கூடிய டெக்ஸ். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்டெர்லைட் ஆலை மட்டுமல்ல, ஸ்டெர்லைட் ஆலை போல இந்தியா முழுவதும் இதே டெக்னாலஜியில் பல நூற்றுக்கணக்கான ஆலைகள் இருக்கு. பல நூற்றுக்கணக்கான ஆலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களும் இதே ஃபீல்டு தான், இதே டெக்னீஷியன்ஸ் தான், இதே எக்ஸ்பர்ட் தான், இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் அவங்கள வச்சு தாராளமாக பண்ணலாம். இப்போது நல்ல இப்போ நீ ரொம்ப எளிமையான நல்லெண்ண அடிப்படையில்னா நீ விட்டுட்டு விளைவிக்க வேண்டியதானே? மக்களோட உயிர் உனக்கு முக்கியம்னா வாழையை கொடுத்துட்டு அரசுடைமையாக்கிட்டு விளைவிக்க வேண்டியதானே? நீ எதுக்கு நான் தான் பண்ணுவேன் நிற்கிறேன்? நீ உள்ளே இருக்கிற காப்பர் உனக்கு தேவைப்படுது,
அந்த இடை அந்த அதை வந்து தொடர்ச்சியாக இயக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குது. இவ்வளவு இருக்கே, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனம் லண்டன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே அனுமதி பெறப்பட்டது. இங்கிலாண்டை பேஸாக கொண்ட ஒரு கம்பெனி அனில் அகர்வால். அனில் அகர்வால் இந்த வேதாந்தா நிறுவனத்தோட ஹிஸ்ட்ரியை தயவு செஞ்சு எல்லாரும் படித்து பார்க்கணும். கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன நாடுகளில் எவ்வளவு வயலேஷன் பண்ணியிருக்காங்க, வட இந்தியாவில் தொழிற்சாலைகள் நிறுவும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்குடிகளை எப்படி அடித்து துடைச்சிருக்கிறாங்க, இதே ஸ்டெர்லைட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நபிபியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிம்பாவேல என்ன பண்ணியிருக்காங்கிறத படிக்கணும். எந்த காலத்திலையும் ஆதி முதல் அந்தம் தொட்டு எந்த ஒரு நொடிப்பொழுதும் இவர்கள் வந்து சுற்றுச்சூழலை பற்றிய அக்கறையோ மனித உயிர்களை மக்களை பற்றிய அக்கறையோ கிடையாது. அவர்கள் பெருமுதலாளிகள், அவர்களுக்கு தேவையானதெல்லாம் பணம் தான். அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை. ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பையன். நான் அதை தாங்க சொல்றேன், நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் உயிரை காப்பாற்றுவதில் அக்கறை இருக்கிறது என்றால், வேதாந்தா நிறுவனத்திற்கு மக்கள் உயிர் காக்க ஆக்சிஜன் கொடுப்பதில் அக்கறை இருக்கிறது என்றால், அந்த வேதாந்தா நிறுவனத்தை மத்திய மாநில அரசு டிமாண்ட் பண்ணலாம். இங்கே வந்து 13 பேரை சுட்டு கொண்டிருக்கோம், ஒரு கலவரம் நடந்திருக்கு. இது ஆதி தொட்டு ஒரு கலவர வரலாறு கொண்ட ஒரு ஒரு தொழிற்சாலை இது. இந்த தொழிற்சாலையை வேதாந்தா நிறுவனமே தொடங்கும் என்றால், மீண்டும் செய்யும் என்றால், அது ஆபத்துகள் நிறைந்ததாக போய் முடியும். மக்கள் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டி வரும். ஆதலால் ஏற்கனவே 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட, ஏற்கனவே எண்ணற்ற சுற்றுச்சூழல் விதிகளை மீறி கட்டப்பட்ட இந்த இடத்தை அரசுடைமையாக்குவதற்கு வாய்ப்பு தாருங்கள்னு நீங்கள் பிரேயர் பண்ணல. அக்கறை அதுவா இருந்தா அப்படி பண்ணிருக்கணுங்க. ஒரு புத்திசாலி எப்படி யோசிப்பா, ஒரு பக்கத்து பிரச்சனை இருக்கு, இன்னொரு பக்கத்து பிரச்சனை இருக்கு, ஒரு புத்திசாலி என்ன யோசிப்பா, இந்த பிரச்சனையை நீக்கிட்டு எப்படி இதை சரி பண்றதுன்னு யோசிப்பா. பிரச்சனையை நீக்கிறதுக்கு வழி என்ன, அரசுடைமையாக்குங்க. தமிழக அரசே எடுத்து நடத்தணும்னு கூட கேட்கலையே, நாங்கள் எடுத்து நடத்துகிறோம்னு கூட கேட்கலையே. அப்போது வேதாந்தா வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லும்போது இல்லைன்னு மறுக்கலையே, இவங்க மறுக்கலை இல்லையே, நாங்களே வந்து நடத்திக்கிறோங்க, எங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட இல்லாத ஆளா, நாங்கள் எங்களால் கொண்டு வர முடியும், ஒரு மாநில அரசால் கொண்டு வர முடியாதெல்லாம் இவங்க பேசவே இல்லையே, தலையாட்டிட்டு தானே வந்தாங்க. இதுலேருந்து இவங்க உங்களுடைய நோக்கம் தெளிவாக தான் இல்லையா? இறுதியாக ஒரு கேள்வி, தமிழ்நாடு இந்த களம் வந்து போர்க்களமாக மாறும் அப்படிங்கிறது தான் அறிக்கையினுடைய தலைப்பாகவே இருந்துச்சு. இது யூகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த ஆலை திறக்கப்படுகிறது, ஆக்சிஜன் உற்பத்திக்கான விஷயங்கள் துவங்கப்படுகிறது என்றால், நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? உறுதியாக ஜனநாயகபூர்வமான அறவழியிலான, அதுவும் இந்த சூழலுக்கு கொரோனா சூழலுக்கு பொருத்தமான போராட்டங்களை நாங்கள் உறுதியாக முன்னெடுப்போம். இது குறித்து எங்களுடைய நிலைப்பாடு என்பது அந்த ஆலையை எக்காரணம் கொண்டும் திறக்கக்கூடாது என்பதுதான். அதேபோல இந்த சூழலை காரணம் காட்டி அவர்கள் மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனநிலைக்கு எதிராக இவர்கள் திறப்பார்கள் என்றால், சட்டப்பூர்வமாகவும் சரி ஜனநாயகபூர்வமாகவும் சரி தொடர்ச்சியாக இதை வந்து நாம் தமிழர் கட்சி ஸ்டெர்லைட் நிர்வாகமாக முன்னெடுத்து கொண்டே தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த தலைப்பின் கீழாக வந்து உங்களுடைய வருகணும் கருத்து எங்களுக்காக பரிசு கொடுத்து மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கும் நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.